அனைவருக்கும் வணக்கம் ஏல்வி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இன்னைக்கு நிறைய பேர் மன அழுத்தத்துல இருக்காங்க எதுனால அந்த மன அழுத்தம் பெற்றோர்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு ஒரு விதமான மன அழுத்தம் பெற்றோர்களுக்கு தன்னுடைய குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் அவங்க தவறான வழிகளுக்கு போயிடுவாங்களோ தப்பான மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணிடுவாங்களோ அவங்க ஏதாவது காதல் அப்படிங்கிற மாதிரியான விஷ விஷயங்கள்ல ஈடுபட்டுடுவாங்களோ நமக்கு அவமானத்தை தேடி தந்துடுவாங்களோ வேற மதத்துல வேற ஜாதியில கல்யாணம் பண்ணிக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் அவங்களுக்கு அதீதமான மன அழுத்தத்தை தர்றதை நம்ம சமீப காலங்கள்ல நிறையவே பார்க்க முடியுதுங்க அதுக்கு என்னதான் அவங்க ஜாதகத்துல உள்ள நிலையை விளக்கி நீங்க எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொன்னாலும் சிலர் பிள்ளைகள் மேல உள்ள அதீதமான நம்பிக்கையால அதை நம்ப முடியாம போயிடுது அந்த அளவுக்கு அழகாக இந்த கலிகாலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பல விஷயங்களை மறைக்கிறதுக்கும் இந்த நவ நவீன சாதனங்கள் அப்படிங்கிறது மொபைல் போன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவி செய்துன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பிள்ளைங்க யாருக்கு மெசேஜ் அனுப்புறாங்க யாருக்கு தகவல் பரிமாற்றங்களை பண்றாங்க அப்படிங்கிற நிலைகள் பெற்றோர்களுக்கு தெரிவதில்லை தெரியாத அளவுக்கு அவங்க மறைக்கிற ரொம்ப அழகா மறைச்சிடுறாங்க இப்போ இந்த மாதிரியான அமைப்பு உங்க குழந்தை உங்க ஜாதகத்துல உங்களை ஏமாத்தும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கா அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கிட்டா நீங்க ரொம்பவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் ஒன்றும் இல்லை ஒரு நாள் ஒரு கோவில்ல இருந்து எனக்கு ரொம்ப வேண்டி அவங்க வந்து கால் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஜாதகம் பார்க்க ஒரு பேரண்ட்ஸ் வந்திருக்காங்கம்மா அவங்களுக்கு என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம வந்து வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஒரே ஒரு கோவிலுக்காக இலவச சர்வீஸ் பண்ணுறோம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரீயாகவே ஜாதகம் பார்ப்போம் அன்றைக்கி அந்த ஜாதகத்தை அனுப்பி வைக்கிறாங்க அப்போ நான் சொன்னேன் உங்கள் பெண்ணை வந்து ரொம்ப நம்பிடாதீங்க இந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் இப்போ தற்சமயம் இந்த மாதிரி ஒரு கெட்ட பெயர் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்க மறுத்தாங்க இல்ல இல்ல எங்க பொண்ணு அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கிடையாது நாங்க ரொம்ப நல்ல விதமா வளர்த்துருக்கோம் எங்களுடைய பாரம்பரியம்லாம் வேறு வேற அப்படின்னு இந்த பாரம்பரியம் பழக்க வழக்கங்களை தாண்டி அவங்களுடைய சுய ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு இப்ப நீங்க நேரம் வீட்டுக்கு போங்க அந்த பொண்ணு கையில ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தென்படும் நீங்க அதை பாத்துரலாம் அப்படின்னு சொன்னோம் உடனே அவங்க அந்த வீட்டுக்கு போகிறாங்க அந்த பொண்ணு செல்ஃபோனில் யார் கூடவும் பேசிக்கிட்டு இருக்கு உடனே பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் திரும்ப ரொம்ப க கலங்கி போய் எங்கள்கிட்ட அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டுக்கிட்டு நின்றாங்க இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நிறைய பேருக்கு அது நம்ம சொல்லி நடந்திருக்கு ஆனால் இதெல்லாம் எதனால் அப்படின்னா அவங்களுடைய பிராப்தம் அது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அந்த ஜாதகம் நமக்கு சுட்டி காட்டும் அப்படிங்கிறது தான் அப்போ இது தெரிஞ்சிட்டா சின்ன வயசுலருந்தே அந்த குழந்தையை பக்குவப்படுத்தலாம் நம்ம இப்படி இருக்கக்கூடாதுமா இது இது இப்படி தான் இருக்கு அப்படிங்கிறத நல்வழிப்படுத்த முடியும் நடந்தது பின்னாடி மூர்த்தி சார் தான் முன்னாடி ஆயிரம் யோசிக்கலாம் நடந்ததுக்கு பின்னாடி யோசிச்சு பிரயோஜனமே கிடையாது ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து இந்த அச்ச இலக்கண பத்தி ஜோதிடத்துல எடுத்திருக்காங்க நமக்கெல்லாம் அவ்வளவு அபரிமிதமான தகவல்களை இதுல இருக்காங்க இந்த அரிய ஒரு ஜோதிடத்தை நாம பாதுகாப்போம் வளர்ப்போம் படிப்போம் நம்ம வாழ்க்கையை வளமாக மாற்றிக்கொள்வோம் நன்றி